என்னடா தமிழ்நாட்டுல இவ்வளவு மரியாதையா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? வெளிநாட்டுக்காரனா இருப்பானா? முக ஜாடைய பார்த்தா தெரியுது தமிழ் வாட. ஏறுங்க தம்பி. ஏன் தம்பி, எந்த ஊரு? சென்னைங்க. அட, எல்லாரும் சொல்ற மாதிரி மெட்ராஸ்னு எல்லாருக்கும் புரிஞ்ச தமிழ்ல சொல்ல முடியாதா? அங்க என்ன படிக்கிறீங்களா? ஆமா. அப்படின்னா அங்க சினிமா காரங்க எல்லாம் பாத்துருப்பீங்களே, அவங்க என்ன கருப்பா சவப்பா? சொல்லமா அவங்க பார்க்க முடியுமா? சென்னையில மெரினா கடற்கரை எப்படி இருக்கும்? துறைமுகத்தை பாத்திருக்கியா? அண்ணா சதுக்கம் போய் வணங்கிருக்கியா? பெரியார் திடல், காந்தி, ராஜாஜி, காமராஜர் மண்டபங்க, வள்ளுவர் கோட்டம், இதையெல்லாம் பத்தி கேட்காம சினிமா நடிகர்களை பத்தி கேக்குறீங்களே? தம்பி, கிராமத்துல எந்த வீடு? பண்ணையார் பரமசிவம் இருக்காருல்ல. ஆமா, ஐயோ குமுறன் தம்பி, ஏக்கத்தப்பதா பேசினா மன்னிச்சுங்க. இல்ல, அவர் வீட்டுல வேலை செய்யறாருல மாரி. ஆமா மாரி, அவரோட மகன் தான் மாரி மவனா? ஓ ஓ, கீழே இறங்கடா. என்னண்ணே திடீர்னு? என்ன திடீர்னு? கீழே இறங்கடா, கீழ் ஜாதிக்கார பொடிப்பாயில. மரியாதையா பேசுங்க, நான் தாழ்த்தப்பட்டவன், நீங்க ஜாதி இந்து. ஊர்ல நீங்க ஒரு ஓரத்துல குடியிருக்கீங்க, நான் ஒரு ஓரத்துல குடியிருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணுதான். பயமுடுறாங்க, கழுதையும் குதிரையும் ஒரே ஜாதியாட. என் வண்டியை தீட்டு பட்டு போச்சு, தனையில் ஊத்தி கழுவணும். ஏன்டா கிழ தீட்டு பட்டது? வண்டி இல்ல, உங்க புத்தி தான். முதல்ல அதை கழுவுங்க. இறங்க போறியா இல்லையாடா? முடியவே முடியாது. முடியாதா? ஏடா, அந்த திருக்கவால் முனியாடிக்கிட்டே அவன் வேலையை காட்டுற. பாருப்ப என்ன பாக்கலாம். நந்தகுமார், 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 என்ன கையா, என்ன கையா, அநியாயமா இருக்கு. உங்க குளம் என்ன, கோத்திரம் என்ன, நீங்க போய் ஏன் அவனை தொட்டு தூக்கி காயத்துக்கு மருந்து போடுறதாவது? இந்த பாவம் ஏழு தலைமுறைக்கு எங்க தாயா சொத்து இல்லையா? எங்களை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்னது, எது பாவம்? தாழ்த்தப்பட்ட குளத்துல பிறந்ததுக்காக வண்டியில ஏறக்கூட உரிமை இல்லைன்னு கீழே உருட்டி விட்டானே, அதுதான் பாவம். ஏய் நந்தகுமார், உன்னை வண்டியிலிருந்து யார் தள்ளிவிட்டேன்னு சொல்லு. வெட்டிவிட வெட்டி, எவன் அந்த கை பாக்குறேன். ஆமாண்டா, யாருன்னு சொல்லு. நம்ம தெருவுல இருக்கிற அத்தனை பையன்களையும் கூட்டிட்டு போய் அவனை சுக்குனூர் ஆக்கிட்டு வந்துடும். சுக்குனூர் ஆக்க வேண்டிய ஆலையில தாளமுத்து ஜாதி வெறிய விஷவசு மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் தான். அதத்தான் முதல்ல சுக்குனூர் ஆக்க. பாத்தியா மாதிரி, இவனை படிக்க வச்சது வீண் போகல. ஆனா ஒண்ணு, சமுதாயத்துல இருக்கிற இருட்ட போக்க இந்த ஒரு விளக்கு மட்டும் போதாது. இவனை மாதிரி இன்னும் பல விளக்குகளை, தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, நாலு பேர் படிக்கிறது, ரெண்டு பேரும் உத்தியோகத்துக்கு போறது, அதோட எங்க சமுதாயம் முன்னேற்றம் முடிஞ்சு போகுது. அப்படி படிச்சவன் பட்டணத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ஏதாச்சும் பதவி போஸ்டுகளை தேடிக்கிட்டு தன்னையும் ஒரு உயர்ந்த ஜாதிக்கார மாதிரி பாவலா பண்ணிக்கிறானே தவிர அவனால இந்த சமுதாயத்துக்கு ஒரு செல்லா காசு பயன் கூட கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம சமூகத்துல சில பேரு பல பேர்னு இல்லாம எல்லாருமே படிக்கணும். போய் தம்பி என்ன போடு போறான் பாரு. தம்பி, எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டா நிலத்தை உழுவுறது யாரு, பயிர் பண்றது யாரு? நாம சேத்துல கை வச்சாதான் மத்தவங்கள சோத்துல கை வைக்க முடியும். அண்ணே, உயிர் உள்ளவங்க, உடம்புல வலு உள்ளவங்க எல்லாருமே உழைக்கணும். உழைக்க ஒரு வர்க்கம், உண்டு கழிக்க ஒரு வர்க்கம். இந்த சமூக அமைப்ப மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். பாத்தீங்களா சின்னையா, இந்த பயலுவ எப்படி பேசுறான்னு? எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான் சின்னயஜமா. அக்ரஹாரத்துல ஒரு அதிசய மனிதர்னு அண்ணா சொன்ன மாதிரி அரிஜின காலனில இவன் ஒரு அதிசய இளைஞன். மாதிரி தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஏ செங்கமலம், தண்ணி உண்டா? செங்கமலம், பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துட்டு போமா. அடடி, என்னங்க சின்னையா, எங்க வீட்டு திண்ணையில நீங்க உட்கார்றதா? ஏன், உங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்தா திண்ண தேஞ்சிருமா? சின்னையா எழுந்துறீங்க? அட எழுந்துறீங்க, உட்காருங்க. கொண்டா இந்தாங்க. சின்னையா, ஊத்துங்க, நல்லா ஊத்துங்க. அவங்க என்ன எழுமல ஊத்தண்டா, அப்ப தாண்டா பாவம் போகும். இன்னொரு பக்கெட் ஊத்துற. என்னங்க, என்னங்க இது? தெரியலக்கா, அப்பா பிள்ளைக்கு சவர் பாத் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு வேளை புள்ள தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்படி பச்சை தலைய தலையில ஊத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஓ, மகன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? மாரியோட மகனை தொட்டு தூக்கி இருக்கான். அவனை தூக்கிக்கிட்டு மாரியோட வீட்டு வரைக்கும் போயிருக்கான். அப்பா, மாரியோட மகனை தொட்டதுக்காக என் கைய வெட்டுங்க.
அவங்க வீட்டுக்கு போனதுக்காக என் காலை துண்டாக்குங்க, அவங்க திண்ணையில உட்கார்ந்ததுக்காக என் உயிரே வேணலால வாங்குங்க. இந்த காலத்திலையும் இப்படி ஒரு பத்தாம் வசதி மனுஷரா? எனக்குன்னு ஒரு கொள்கை உண்டுட, பிரளயமே வந்தால் அதை நான் மாத்திக்க மாட்டேன். என்ன போல ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிற ஒரு சிலராவது ஊருக்குள்ள இருக்கிறதுனால தான்டா நாட்டுல கொஞ்சமான மழை பெய்யுது. படிச்சவனோட எதுக்குங்க வம்பு? நீ உள்ள வந்து தலைய தொட்டுப்பா, சளி பிடிச்சுக்க போகுது. வா. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் அப்பா கூட மோதிக்கிட்டே இருக்கிறியே, அவர் சேதி தெரிஞ்சு நீதான் கொஞ்சம் ஒதுங்கி போக கூடாதா? அம்மா, எனக்கு இன்னும் ஒரு கொள்கை இருக்கு, பிரளயமே வந்தாலும் அதை நானும் மாத்திக்க மாட்டேன்ல. என்னமோ போங்க, உங்க ரெண்டு பேரு கொள்கைகளுக்கு மத்தியில நான் கடந்து முழியா முழிக்கிறேன்.